ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இது வந்து சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா S10 ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். சாம்சங் S10 ப்ளஸ் தானே? சாம்சங் S10 ப்ளஸ்ஸு ஜிபி வந்து 8 to 128 GB இன்பில்டு உள்ளது. ஸோ கேமரா தான் இதில் ஃபால்ட்டாக இருக்குது இதில். ஸோ பேக் கேமரா ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுமே வந்து அது ஆப்குள்ளே போனால் அப்படியே ஹேங்காகல, அப்படியே வர மாட்டேது. ஸோ திருப்பி பேக் வந்துடுது. ஸோ இதுதான் இதோட ப்ராப்ளமே, மற்றபடி வேறு எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது. கால் பண்ணி பேசவோ சார்ஜ் நிற்கிறதோ, ஸோ ஹீட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இதில் இல்லை. கேமரா உள்ளே போனால் வெளியே வந்துடுது, இல்லாட்டி கேமரா உள்ளே போனால் அப்படியே நின்றுக்குது. ஸோ இது நிற்கி தான் வெளியே வந்துடுதா? இந்த ஒரு நிமிஷம் சரிங்க, அப்படியே பாருங்கள் கேமரா உள்ளே போகிறோமா. ஸோ அப்படியே நின்றுக்கிறது, பிளாக் ஆகுது. ஃப்ரண்ட் கேமராவாக இருக்கட்டும், இதாகட்டும், திருப்பி அதுவே ஓகே கேட்குது, ஃபெயில்டுன்னு திருப்பி அதே மாதிரி வந்துடுது. ஸோ இதுதான் இதோட ப்ராப்ளமே. மற்றபடி மொபைலில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கு. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 12,500. ஸோ இது நல்லா இருந்தால், இது கேமரா மட்டும் நல்லா இருந்தால் 19,000 நம்ம விற்றுருக்கோம். நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு, 19,000 18,000 நம்ம விற்றுருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த ஃபால்ட் இருக்கனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ 12,500 நாங்கள் தரோம். உண்மையிலே சூப்பர் ரேட்டுங்க. Note 10 Plus இந்த கம்மியாக யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் ஒன்லி டிஸ்பிளே வாங்க போனாலே 14,000 to 15,000 சொல்லுவானுங்க. அது ஒரிஜினல் டிஸ்பிளே கிடைக்குமாண்டா? கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இதை இந்த காசு கொடுத்து வாங்கலாம். வேணுன்றவங்க கால் பண்ணிக்கங்க.